வணக்கம், ஆய்போவான். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் மிருகங்களை பற்றி. அது அப்படி வளர்ந்தேன்னு சத்தோன்கேனே என்ன அப்படி வீடியோ கிட்ட யாமோ. மிருகங்கள் சிவ்பா சத்துன் ஜானை அலியா ஜானை அலியா நாய் பல்லா நாய் பல்லா பூனை பூசா பூனை பூசா சிங்கம் சிங்ஹயா சிங்கம் சிங்ஹயா புலி கோட்டியா புலி கோட்டியா பன்றி ஊரா பன்றி ஊரா மான் முவா மான் முவா மாடு ஹரேகா மாடு ஹரேகா முயல் ஹாவா முயல் ஹாவா கரடி வலேஹா கரடி வலேஹா குரங்கு வந்துரா குரங்கு வந்துரா ஓனான் கட்டுசா ஓனான் கட்டுசா எலி மியா எலி மியா நரி நரியா நரி நரியா குதிரை அஸ்வயா குதிரை அஸ்வயா கழுதை பூருவா கழுதை பூருவா அணில் லேனா அணில் லேனா ஆடு எலுவா ஆடு எலுவா ஒட்டகம் ஒட்டுவா ஒட்டகம் ஒட்டுவா ஹனை அப்படி கொஹமத சப்தகர்ணி கேலா பலுவா தென் பலன்யான்னே எக ஸ்ரேணிய சிட்ட பா ஸ்ரேணிய தக்வா லமாய் தெமல பாஷாவ லியனேக சுட்டக் வெனஸ் ஏகேன்னே ஏயாலா தெமல பாஷாவ சிங்கள அக்குரிந்தமை லியன்னே அன்னேகத்தமை தென் பலன்யான்னே நல்லது. நாம் எவ்வாறு மிருகங்களின் பெயர்களை உச்சரிப்பது என்பது தொடர்பாக பார்த்தோம். இப்பொழுது பார்க்க இருப்பது தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையிலான மாணவர்கள். சிங்கள மொழியினை எழுதுவது கொஞ்சம் வித்தியாசப்படும். அதாவது அவர்கள் சிங்கள மொழியினை தமிழ் எழுத்துக்களிலே தான் எழுதி கொள்வார்கள். அந்த முறையினைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். Thank you.
හොඳයි එහෙනම් මේවා හොඳටම තේරුම් අරගෙන ඇති කියලා මම විශ්වාස කරනවා. එහෙනම් අපි ඊළඟ වීඩියෝ එකේ හමු වෙමු. සියලු දෙනාටම ස්තුතියි. இந்த விடயங்கள் அனைத்தும் மிகவும் தெளிவாக விளங்கியிருக்கும் என்று நம்புகின்றேன். ஆம், அப்படியென்றால் நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவை எதிர்பாருங்கள் விரைவில். சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜிஜே ருபேஷன்.